ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் தர்ஷினி கஃபே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஹெல்த்தியான நல்ல சத்தான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கேழ்வரகு அடை. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாயில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் நான் அப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். பொடியை நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் லைட்டாக வதக்கிட்டு, அடுத்தது நான் 1/2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கீரையையும் தேங்காயும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இல்லைனாக்கா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளுக்கு பதிலாக. அப்படி உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து மிளகாவை தவிர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஃபுல் கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிசையறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்த்தியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் பதம். இப்போ நான் இன்னைக்கு வாழை எடுத்திருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட வாழை இல்லைனா பட்டர் ஷீட் கூட எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக எண்ணெய் இல்லைனா நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவுலேருந்து 1 உருண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சு கையில் தட்டிக்கோங்க. அப்பப்போ கையில் தண்ணி தொட்டு தட்டுங்க. அப்போ தான் நல்லா பிடிக்காமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக மெலிசாக நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் சூடணும். அதில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வாழை சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வாழையிலே எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இலையில் மாவு ஒட்டாமல் கரெக்டாக வரும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ அது ரொம்ப சத்தானது ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுற அளவு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இப்போ நல்லா வெந்துட்டு இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு ஒரு கரெக்டான காம்பினேஷன் அப்படின்னா நான் எதை சொல்லுவேன்னா தேங்காய் சட்னி, அதாவது கோகோனட் சட்னி இருக்குல்ல, அதுதான் நான் சொல்லுவேன். அவங்க பிச்சு தொட்டு காமிக்கிற பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை நான் கண்டிப்பாக ரொம்ப ஈகராக இருக்கேன். உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த ரெசிபி வந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கேட்க மறந்துடாதீங்க. ஏதாவது மெஷர்மெண்ட்டில் டவுட் இருந்தாலும் கேளுங்கள் கமெண்ட்டில்.